हाई स्टूडेंट्स ना सरोजिनी वीडियो अप्लिकेशन ऑफ मैट्रिसेस एंड डिटरमिनेंट्स एक्सरसाइज 1.2 थर्ड सम 1, 2, 3 2, 5, 3 1, 0, 8 फाइंड इनवर्स बाय गॉस जॉर्डन मेथड सो गॉस जॉर्डन मेथड अप्ले पनी यूज़ पनुनो अबडीना फर्स्ट यू हैव राइट द ऑगमेंटेड मैट्रिक्स ए स्लैश आई थ्री ऑगमेंटेड मैट्रिक्स ए अभी इतना कुत्तर क्वेश्चन अब आई थ्री और आई थ्री यूनिट मैट्रिक्स 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 இப்போ நம்ம இந்த i3 மேட்ரிக்ஸை இந்த இடத்துல நம்ம கொண்டு வரது தான் நம்மளுடைய கான்செப்ட் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அதுதான் இந்த சம்முடைய இன்வர்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஃபஸ்ட் இந்த இடம் வந்து 1 இந்த இடம் 1 இந்த இடம் 1 மீதி இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் 0 ஆகணும் அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு 1 இருக்கிறதுனால ஸோ அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல பட் இந்த இடத்த நம்ம இப்போ 0 ஆக்க போகிறோம் இல்லையா அப்போ R1 நம்ம என்ன பண்ணலாம் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 மைனஸ் R1 பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும் அதே மாதிரி R3 மைனஸ் R1 பண்ணாலும் இந்த இடமும் நமக்கு 0 ஆகிடும் கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடமும் நமக்கு 0 ஆகிடுச்சு இந்த இடமும் நமக்கு 0 ஆகிடுச்சு தென் அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டூங்கிற இடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் 0 பண்ண போகிறோம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா R2 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3 இடத்துக்கு R3 + R2 நான் பண்ணும்போது 2 - 2 + 2 0 ஆகிடும் அப்போ இந்த இடமும் எனக்கு 0 ஆகிடுச்சு தென் இந்த இடம் நமக்கு +1 வரணும் -1 இருக்குது அப்போ நான் R3 என்ன பண்ணுறேன் ஒரு -1 மல்டிப்ளை பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே +1 கிடச்சிருச்சு தென் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்த 0 ஆக்கணும் அகெயின் இந்த இடத்தையும் 0 ஆக்கணும் இல்லையா ஸோ R3 என்ன பண்ணுறேன் 3 மல்டிப்ளை பண்ணுறேன் R3-ஐ ஃபுல்லாக 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 + R3 பண்ணும்போது எனக்கு இந்த இடம் 0 கிடச்சிருச்சு மறுபடியும் இந்த இடம் நமக்கு 0 கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா அதே R3-ஐ 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R1 - R3 பண்ணிங்கன்னா 3 - 3 மறுபடியும் இந்த இடம் நமக்கு 0 கிடைச்சிரும் இன்னும் எந்த பிளேஸ் மட்டும் பேலன்ஸ் இந்த 2 பிளேஸில் மட்டும் தான் நமக்கு 0 இப்போ பேலன்ஸ் இப்போ R2-ஐ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 - R1 பண்ணுறேன் அப்போ 2 - 2 என்ன ஆகிடும் எனக்கு 0 ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 நமக்கு இங்கே ஒரு 3 by 3 யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு ஸோ அதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒர்க் பண்ணதுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா இதுதான் நமக்கு என்னென்னா இன்வர்ஸ் அப்போ A inverse = -13 - 5 - 3 - 5 - 2 - 1 ஸோ இதுதான் இதோடைய இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ